is The Daily. தந்தை பெரியாரின் ஒப்பற்ற மாணவன், பேரறிஞர் அண்ணாவின் அரசியல் வழித்தோன்றல், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் போர்வால், திராவிட இயக்கத்தின் போர்வால், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் சுவாச காற்றாகவும் இதய துடிப்பாகவும் விளங்கும் எங்களுடைய இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்களின் 81வது பிறந்த நாளை நாங்கள் தமிழர்களின் தலை நிமிர்வு நாளாக இன்று தமிழகம் முழுவதும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். தமிழகம் முழுவதும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் இரத்த தான முகாம்கள், அனாதை இல்லங்களில் அன்னதானம் நிகழ்வுகள், இது போன்ற பொது தொண்டினை இந்த நன்னாளில் செய்து வருகிறார்கள். தமிழகத்திற்காகவும் இந்த தமிழ் மண்ணின் இயற்கை வளங்களை காப்பதற்காகவும் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகாலம் பெரும் தொண்டினை ஆற்றியவர் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள். சுதந்திர இந்தியாவில் திராவிட இயக்க தலைவர்களில் மக்கள் பிரச்சனைகளுக்காக அதிக நாட்கள் சிறை, கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள். அவரின் தொண்டையும் தொண்டினையும் இந்த தமிழ் மக்களுக்காக அவர் ஆற்றிய அந்த தியாகத்துக்காகவும் அதை நினைவு கூறும் வகையில் இன்று அவருடைய 81வது பிறந்தநாள் விழாவை நாங்கள் தமிழகம் முழுவதும் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இன்னைக்கு எழும்பூர் மகப்பேறு அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகள் ஒரு 5 குழந்தைகளுக்கு எங்களுடைய சென்னை மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜீவன் அவர்கள் மூலமாக அந்த 5 குழந்தைகளுக்கு ஒரு தங்க மோதிரம் மற்றும் அவர்களுடைய அந்த குழந்தைகளுக்கு தேவையான சில பொருட்களையும் இங்கு நாங்கள் பரிசாக வழங்கினோம். அடுத்து ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு சென்று அங்கு குழந்தைகளுக்கு அன்னதான ஒரு நிகழ்வினையும் நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். ஒரே நாடு ஒரு தேர்தல் வங்கிற சாத்தியப்படாது, அது ஜனநாயகத்திற்கு எதிரானது, இந்திய அரசியல் அந்த சாசனத்திற்கு எதிரானதுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன்னா நீங்க அவங்க சொல்கிறாங்க எல்லா சட்டமன்ற தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி ஒரே நேரத்தில் வைக்கணும்னு சொல்கிறாங்க, 5 வருஷத்துக்கு ஒரே தடவை தேர்தல் சொல்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி, இப்போ ஒரு மாநிலத்தில் அவங்க அரசு கவிழுதுன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசு கவிழுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த மீதம் இருக்கிற 4 வருடங்களோ 3 வருடங்களோ இப்போ என்ன செய்ய போகிறாங்க? அப்போ கவர்னர் ஆட்சியை, இதுதான் நம்முடைய எதிர்கட்சிகள் நம்முடைய பாஜக எதிர்க்கின்ற அனைத்து இயக்கங்கள் நாங்கள் இந்த கேள்வியை கேட்கிறோம், அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற சாத்தியமே படாது, நிறைய பிரச்சனை அதில் வந்து டெக்னிக்கலி நாட் பாசிபிள். முதல்ல அது முதல்ல வந்து என்ன நோக்கத்துக்காக பாஜக கொண்டு வராங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், பாஜக ஆளாத பிற மாநிலங்கள் அங்கே வந்து ஆளுநர்களை வச்சு அவங்க அந்த மாநில அந்த அரசுக்கு வந்து செயல்பட முடியாத வகையில் பல இடையூறுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. நிதி கொடுக்கறது இல்லை, அந்த மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது,
பல்வேறு சிக்கல்களை ஆளுநர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா அவங்க ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு ஆட்சியை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சகோதரர், நீங்க அந்த கேள்வி பொறுத்தவரைக்கும் அவருடைய 60 ஆண்டுகால சேவை கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி சுதந்திர இந்தியாவில் திராவிட இயக்க தலைவர்களில் மக்கள் பிரச்சனைகளுக்காக தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக கிட்டத்தட்ட 5.5 வருடம் அவர் சிறையில் இருந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 5% மேலே வந்து அவர் சிறையில் இருந்திருக்கிறார். ஆனால் தேர்தல் நேரத்தில் அவர் தோத்திருக்கிறார். அப்படி பார்த்தானா நம்மளுடைய ஐயா நல்லகண், அவரும் கிட்டத்தட்ட நம்முடைய தேச விடுதலைக்காக போராடினவர், ஒரு அப்பழுக்கற்ற மனிதர், வாழ்நாள் முழுக்க வந்து இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழ்நாடு காட்டி உழைச்சவர் ஐயா நல்லகண்ணு பொறுத்திருக்கு. ஐயா நல்லகண்ணு தலைவர் வைகோ, ஐயா நல்லகண்ணு ஒரு தேர்தலுடன் ஜெயிக்கல, அவர் 3 முறை அவர் தோத்திருக்கிறார் அவர். அதனால் தேர்தல் தோல்வியை வச்சு நாங்கள் இது பண்ணுறது கிடையாது. நான் முதல்ல அப்படி சில எனக்கும் இயக்க தோழர்களுக்கு ஒரு ஏமாற்றம் உண்டு. ஆனால் இந்த 4 ஆண்டுகள் என்னுடைய அரசியல் பயணத்தில் ஐயா நல்லகண்ணு தலைவர் வைகோ பற்றி எத்தனை பேர் வந்து அவங்க ஆற்றிய தொண்டு மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காற்றிய தொண்டு வந்து தேர்தல் நேரங்கள் அதுக்கு உண்டானது வர்றது கிடையாது. அது சில வருத்தங்கள் உண்டு. ஆனால் மக்கள் மனசில் இவங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்காண்டி நம்ம காண்டி வாழ்ந்தாங்கிற ஒரு அங்கீகாரம் இருக்கு, அது போதும். அதிமுகவின் தலைவர் அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் நம்முடைய ஒரு எதிர்கட்சி தலைவர், அவருக்கு சில ஆசைகள் இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வலுவாக இருக்கின்றது, எந்த பிரச்சனையும் இல்லை. அது சில ஊடகங்களும் சரி, நீங்கள் அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி போன்றவர்களுக்கு வந்து அது ஒரு விருப்பம், இந்த கூட்டணி ஏதாவது பிரச்சனை வருமா, அதுலேருந்து யாராவது அணி மாறுவார்களா, அவங்களுடைய விருப்பம். ஆனால் என்னை பொறுத்தவரை அது எங்கள் தலைவராக இருக்கட்டும், இல்லை புதுவுடைமை இயக்க தலைவர்களாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த இயக்கமும் சரி, இந்த கூட்டில் இருக்கவங்க எல்லாம் நல்ல ஒரு புரிந்துணர்வோடு இருக்கிறாங்க. இந்த மதவாத சக்திகள், பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறுகின்ற கூடாதுங்கிறதுல நாங்கள் அந்த ஒத்த கருத்தோட ஒரு கருத்தினால நாங்கள் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வருங்காலம் எந்த பிரச்சனையும் இருக்காது, உறுதியாக இருக்கிறோம் நாங்கள். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் அண்ணன், நான் பெரிதும் மதிக்கும் அண்ணன் திருமா அவர்கள், மதுவை ஒழிக்க வேண்டும், தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் அவர் அந்த மது ஒழிப்பு அந்த மாநாடு நடத்துகிறாரு. எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோவின் சார்பிலும் அதற்கு முழு ஆதரவு உண்டு. மது ஒழிப்பு என்றால் முதல் நமக்கு வர பேர் வந்து வைகோ தான். ஏன்னா என்னுடைய பாட்டி மாரியம்மா, அவங்க தலைவருடைய அப்பா, தலைவருடைய அம்மா, அவங்க கிட்டத்தட்ட 99 வயசில் எங்கள் ஊர் கலிங்கப்பட்டி கிராமத்தில் கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேற்பட்ட அந்த பெண்களை வர வச்சு அன்றைக்கி 1வது இருந்தாங்க. அந்த 1வது இருந்ததுனால அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் அவங்க மறைந்தாங்க. அதே நேரத்தில் கலிங்கப்பட்டியில் அங்கே ஒரு மதுக்கடை, அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கலிங்கப்பட்டியில் மதுக்கடை அங்கே வைக்கும்போது எங்களுடைய கலிங்கப்பட்டி ஊர் மக்கள் இங்க மதுக்கடை கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய ஊராட்சி பஞ்சாயத்துல அது தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதே மீறி அப்போதைய அரசு, தமிழக அரசு அன்னைக்கு அந்த தமிழ் அங்க கலிங்கப்பட்டியில் அந்த கடையை வச்சாங்க. அந்த கடையை வைக்க கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தது, துப்பாக்கி சூடல் நடந்தது, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நாங்க நீதிமன்றத்துக்கு போய் எங்களுடைய ஊர் மக்கள், கலிங்கப்பட்டி ஊர் மக்கள், எங்களுடைய பஞ்சாயத்து, நாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், என்ன தீர்மானம், எங்க ஊர்ல மதுக்கடை கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் உயர் நீதிமன்றத்தில். அப்போ அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, அப்போ அவங்க அந்த ஊர் மக்கள், அந்த பஞ்சாயத்து அவங்க வந்து முடிவெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த மதுக்கடை கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்ல போய் இதே வழக்கு, அதாவது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு அந்த மதுக்கடை அங்க கொண்டு வரும்னு சொல்லிட்டு நாங்க ஊர் மக்கள் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் நாங்க கூடாதுன்னு சொல்லி அங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னிருந்தாங்கன்னு தீர்ப்பு, மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்னன்னா, மதுக்கடை கூடாது என்று அந்த ஊர் மக்களும் அந்த பஞ்சாயத்திலும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அதுதான் செல்லும், மாநில அரசே நினைத்தாலும் அங்கு மதுக்கடையை கொண்டு வர முடியாதுங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்.
தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அந்த தீர்ப்பை பெற்று தந்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தீர்ப்பை கொண்டு வந்தது தலைவர் வைகோ அவர்கள். அதனால் மது ஒழிப்பு என்றால் மறுமலர்ச்சி திமுக வைகோ. இன்னைக்கு நான் பல இடங்களில் சொல்றாங்க, என்ன சொல்ற கேள்வி பத்திரிகை நிருபர்கள், உங்களுடைய கேள்வி என்னன்னா மது ஒழிப்பு நீங்க சொல்றீங்களே, நான் பல இடங்களில் நான் சொல்றேன், அந்த பகுதி மக்கள் அவர்கள் நினைத்தால் மது கடையை ஒழிக்கலாம். நீங்க அந்த ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க, அங்கே ஒரு கலிங்கப்பட்டியில் எப்படி ஒரு தீர்மானம் நாங்கள் கொண்டு வந்தாங்களோ, பஞ்சாயத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்களோ கொண்டு வந்தோமோ, அதே போன்ற தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்தால் மது கொடைகள் அதுக்கு வந்து அரசாங்கமோ இதையோ நம்ம வந்து பழி சொல்கிறதோ இல்லாட்டி அதிகாரத்தை நம்ம வந்து பழி சொல்கிறது அவசியம் கிடையாது. சகோதரர், அன்பு சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் சினிமா உலகில் ஒரு ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார். அவர் ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார், தமிழக அரசியலில் நான் செயல்படுவேன், தமிழக மக்களின் நலனுக்காக நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்ங்கிற அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கையில் பொறுத்த வரைக்கும் எங்களை போன்ற திராவிட இயக்க கொள்கைகள் மாதிரி சமூக நீதிக்காகவும் மதசார்பின்மைக்காகவும் ஒரு பாடுபடும் இயக்கமா இயக்கம் சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் நான் பல இடங்கள் சொல்லியிருக்கிறேன். அவர் மாநாடுல பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த இயக்கத்துடைய கொள்கைகளை இனியும் விவரமா அவர் விளக்கமா கொடுக்க போற சொல்லியிருக்கிறாரு. நாங்க பொறுத்த வரைக்கும் நாங்க திமுக தலைமையிலான ஒரு ஒரு நல்ல ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக போன்ற மதவாத சக்திகள் இங்க வேரூன்ற கூடாதுங்கிறது உன்னதமான அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த கூட்டணி இருக்கின்றது. இப்ப அவர் இயக்க ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு நாங்கள் அந்த மாநாடுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அதே வேளையில் அவருடைய இந்த எண்ணங்கள் நோக்கங்கள் தமிழ்நாடு மக்களுக்காக நான் உழைக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, மதசார்பின்மை வேணும்னு சொல்லியிருக்கிறாரு, சமூக அந்த நீதி அந்த திராவிட கொள்கையில்படி அந்த நான் எங்களுடைய இயக்கம் நடைபெறுங்கிற அப்படிங்கிற இதை சொல்லியிருக்கிறார். அது எங்களுடைய வாழ்த்துக்கள், சந்தோஷம், மாநாடு வெற்றி பெறட்டும்ங்கிற நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு தலைமையிலான கூட்டில் இருக்கும்போது அப்போ அதுக்கு நாங்கள் அவருடைய கொள்கைகளுக்கு எங்களுடைய கொள்கைகளுக்கு சிறந்த இயக்கத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பட் அதே நேரத்தில் அவர் சார்ந்திருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கோ இல்லாட்டி அந்த கூட்டணிக்கோ அவர் இதுக்கு போடுறதுக்கு அவசியம் கிடையாது, தேவையும் இல்லை எங்களுக்கு.